ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழறிஞர்களுக்கும் என் இனிய வணக்கம். இந்திய விசேஷ சவுத் ஆப்பிரிக்கா மூன்றாவது ஓடிஐ போட்டியும் இந்திய அணி போராடி தோத்துட்டாங்க. முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற கேஎல் ராகுல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய சவுத் ஆப்பிரிக்கா அணி 49.5 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பேருக்கு 287 ரன் அடித்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்த டீகாக் அதிகபட்சமாக 130 பாலுக்கு 124 ரன் அடித்து அவுட் ஆகிட்டாரு. அதற்கப்புறம் வாண்டர் தோசன் 52 ரன் அடித்தாங்க. ஸோ இந்திய அணி பந்தி வச்சு தரப்பில் தீபக் சகால், பும்பும் பும்ரா 2 விக்கெட்டும், பிரதீப் கிருஷ்ணா 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. இந்த போட்டில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்த மலன், பவுமா, மார்க்கரன் போன்ற விக்கெட்டை தொடர்ந்து இந்திய வீரர்கள் எடுத்தாலும் டீகாக் மற்றும் வாண்டர் தூசன் இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய ரன்னை உயர்த்த முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்தியுடைய முதல் 10 ஓவர் மிகவும் சிறந்த முறையில் இருந்தாலும் அதற்கப்புறம் டீகாக், வாண்டர் தூசன் விக்கெட்டை எடுக்க முடியாமல் போராடி அதிக ரன்களை வாரி கொடுத்தனால சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிர்பார்க்காத 287 ரன்களை அடித்தது முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்த போட்டில் இந்திய அணி பந்தி வச்சு சூப்பராக இருந்துச்சு, ஃபீல்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா 2 ரன் அவுட் பண்ணாங்க, கேட்செல்லாம் வேறு லெவலில் பிடிச்சாங்க. ஸோ இந்த போட்டிலாச்சும் இந்திய அணி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து இந்திய அணி அடுத்து பேட்டிங் ஆனாங்க. அதிர்ச்சிகரமாக கேஎல் ராகுல் முதல் விக்கெட்டாக 9 ரன் இருக்கும்போது நுங்கி நெகிடி போட்ட பாலில் மலன்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதற்கப்புறம் உள்ளே வந்த விராட் கோலி, தவான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ரெண்டு பேரும் 100 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சு எடுத்துகிட்டு போனாலும் தவான் 73 பாலுக்கு 61 ரன் இருக்கும்போது அவசரப்பட்டு சாட்டாடி அவுட் ஆகிட்டு 61 தவான் வெளில போக, அதற்கப்புறம் உள்ளே வந்த ரிஷப் பந்த் ஃபேஸ் பண்ண ஒரே பால்லையே கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதற்கப்புறம் வந்து சேயர் 34 பாலுக்கு 26 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு. மிக சிறந்த ஆட்டம் கொடுத்த விராட் கோலி 84 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருக்கும் போது மகராஜ் போட்ட பாலில் ஓமாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, சூரியகுமார் யாதவ் 32 பாலுக்கு 39 ரனில் அவுட் ஆகிட்டு வெளில போக, இந்திய அணியுடைய ஃபினிஷராக தீபக் சகால் வேறு லெவலில் போட்டியை இறுதியில் அதிரடியாக கொண்டு போனார். தீபக் சகால் இந்த போட்டில் வெறும் 34 பாலுக்கு 54 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. 5 பவுண்டுகள், 2 சிக்ஸர்கள் அடங்கும் 158 கிட்ட ஓடியில் ஸ்டேக் ரேட் இருந்துச்சு. இருந்தாலும் தீபக் சகல் நுங்கி நெகிடி போட்ட பால்ல தவறான சாட்டாடி வெளில போக 54 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளில போக, அதற்கப்புறம் இந்திய அணி 10 ரன் அடிக்கணும், 15 பாலுக்கு கையில் 2 விக்கெட் கையில் இருந்துச்சு. ஆனால் பும்பும் பும்ரா 12 பாலுக்கு அவுட் ஆயிட்டு வெளில போக, இறுதி ஒருவருக்கு 6 ரன் இருக்க மாதிரி இருக்கும். பிரதீப் கிருஷ்ணா சிங்கிள் வச்சு சகாலுக்கு கொடுத்துருப்பாங்க, 5 பாலுக்கு 5 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும், 1 விக்கெட் தான் இந்திய அணி கையில் இருக்கும். ஆனால் சகால் 6 அடிக்க ட்ரை பண்ணி கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. ஸோ இதனால் இந்திய அணி 49.2 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பிறகு 283 ரன் அடித்தாங்க. தீபக் சகாலுடைய மிக சிறந்த ஃபினிஷிங் ஆட்டம் தோல்வியை தழுவுனுச்சு. ஏன்னா தீபக் சகல் மட்டும் தவறான ஷாட் ஆடாமல் இருந்திருந்தால் அவர் கிரீஸில் நின்றிருந்தாலே ரன்னு வந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு வேற லெவல் ஃபார்மில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. தீபக் சகால் விக்கெட் ஆனதுக்கப்புறம் பும்ரா சகால் ஒய்டு பாலெல்லாம் வாங்கி அடித்ததுனால இந்திய அணி மோசமாக இந்த போட்டில் 4 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இந்த தோல்வியின் மூலம் 3 ஓடிஐ போட்டியும் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஜெயிச்சு இந்திய அணியை ஒயிட் வாஷ் பண்ணி மிகப்பெரிய ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி பந்திச்சு தரப்பில் லுங்கி நெகிடி 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த 3வது ஓடிஐ போட்டில் இந்திய அணி ஜெயிச்சிருக்கலாம். ஸோ தீபக் சகாலுக்கு பார்ட்னர்ஷிப் தர வகையில் யாராச்சும் ஒரு ஆள் நின்றிருந்தாலோ, இல்லை தீபக் சகால் விக்கெட் ஆகாமல் நின்றிருந்தாலோ இந்த போட்டில் இந்திய அணி ஜெயிக்கலாம். ஆனால் அதை பண்ண தவறிட்டாங்க. இதனால் 4 ரன் வித்தியாசத்தில் போராடி இந்த போட்டில் இந்திய அணி தோத்துட்டாங்க. ஸோ இந்திய அணி தொடர்ந்து 3 ஓடிஐ போட்டியும் லாஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தீபக் சகாலுடைய மிக சிறந்த பேட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.